ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆன்மீகம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. அதனாலவே என்ன ஆகுது அப்படின்னா, குறிப்பாக இந்த மூன்றாவது கண், ஆன்மீகத்தில் உச்சநிலை, அந்த உச்சநிலையை தொட்டவர்களுக்கு தான் மூன்றாவது கண் திறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொய் கிடையாது. ஆனால் அந்த மூன்றாவது கண்ணா என்ன அப்படின்னு தெரியாத காரணத்தினால இந்த கண்ணுனால் எதை பார்க்க முடியுமோ அதை இந்த கண்ணை கட்டிக்கிட்டு எதிர இருக்கிறத சொல்கிறாங்க, அல்லது புஸ்தகத்தில் இருக்கிறத இன்னொருத்தர் படிக்கிறாங்க இவங்க கண்ணுக்கு தெரியாமல், ஆனால் இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை கண்ணால் பார்த்தாலே தெரிய போகுது. ஸோ இந்த கண்ணால் பார்த்தால் தெரியக்கூடிய விஷயத்தை கண்ணை மூடிட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் மூன்றாவது கண்ணா? கிடையாது. மூன்றாவது கண் உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு யாராவது இருந்ததாக ஏதாவது புராண கதைகளில் வேதங்களில் இருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்குது. மகாபாரதத்தில் கௌரவர்களுடைய தாய் காந்தாரி, அவங்களுக்கு கண் தெரியும், ஆனால் அவங்க கண்ணை கட்டிட்டு தான் இருப்பாங்க. ஸோ கதைப்படி தன்னுடைய கணவன் வந்து பிறவி குருடனாக இருக்கிறதுனால கணவன் பார்க்காத இடத்தை நானும் பார்க்க விரும்பலை அப்படின்ட்டு கண்ணை கட்டிக்கிட்டதாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அது வந்து கதைப்படி அப்படி இருந்தாலும் அதில் உள்ள உண்மையான உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, கௌரவர்களுடைய அப்பா திருதராஷ்டிரன் ஆகட்டும், கௌரவர்களாகட்டும், எல்லாருமே அவ்வளவு கிரிமினலாக வஞ்சம் நிரம்பியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் காந்தாரி கொஞ்சம் கூட கரைப்படாமல், கெட்டு போகாமல், நல்லவளாகவே கடைசி வரை இருக்கிறான். ஒரு இடத்துல கூட காந்தாரி இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு அந்த பாண்டவருக்கு மேலே கொஞ்சம் கூட வஞ்சம் இல்லாமல் அப்படி இருப்பார். இன்னும் கேட்டிங்கன்னா தன்னுடைய மகன்கள் கௌரவர்களை கொல்வதற்கு, மகாபாரத போரில் கொல்வதற்கு பாண்டவர்கள் தயாராகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் வந்து காந்தாரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. எப்படி காந்தாரி தன் மகளை கொல்ல போகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல கூட இதெல்லாம் அநியாயம் அப்படி இப்படின்லாம் சொல்லலை. ஏன்னா காந்தாரியும் ஒரு விதத்தில் தாய், தாய் உறவு. ஸோ அந்த உறவுக்கேற்ற மாதிரி அவங்க தர்மத்தின் வழிப்படி தான் நடக்கிறாங்க. அந்த அளவுக்கு தர்மத்தின் வழிப்படி அவங்க நடந்ததற்கு காரணமாக இருந்தது மூன்றாவது கண் கொண்டு பார்த்தது. இந்த கண் கொண்டு பார்க்காமல் இருக்கிறது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு நம்ம பார்ப்பதற்கு முன்பு இந்த ஆன்மீகம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் அப்படின்னா ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம். சம்மந்தப்பட்ட விஷயன்றத விட ஆத்மாவை உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போகிற விஷயம்தான் ஆன்மீகம். ஹிந்தியில் ஆத்மிக் அப்படின்ற அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அப்படி உயர்ந்த நிலைக்கு ஆத்மா போகணும் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இப்போ அது உயர்ந்த நிலையில் இல்லை, தாழ்ந்த நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அது என்ன உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ முக்தின்றாங்கள, முக்தினா ஆக்சுவலாக ஹிந்தியில் விடுதலைன்னு அர்த்தம். இந்த கலியுகத்தின் அனைத்து விஷயத்திலிருந்தும் விடுதலை பெற்றிடணும். பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து அது விடுதலை அடையணும் முற்றிலுமாக, அதுதான் முக்தி. விடுதலை அடைந்து கடவுள்கிட்ட போயிடணும், திரும்ப இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு அது உயர்ந்த நிலை தான். ஆனாலும் அதை விட உயர்ந்த நிலை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த உடம்பில் இருந்துக்கிட்டே சுதந்திரமாக இருக்கிறது. இப்போ நம்ம உடம்பில் இருக்கும் பொழுது அப்பா அம்மான்ற உறவில் சிறைப்பட்டிருக்கிறோம், கணவன் அல்லது மனைவி, குழந்தை, நண்பர்கள், பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள், இப்படி நிறைய விஷயங்கள், என்னுடைய திறமை அப்படி இப்படின்னு, இதனாலெல்லாம் ஆத்மா கட்டப்பட்டிருக்கு அல்லது சிறைப்பட்டு இருக்குது. ஸோ இப்போ இதிலிருந்து ஆத்மா முற்றிலுமாக வெளியில் வந்தால் அதுக்கு பேர் தான் முக்தி. அதாவது உடலை விட்டு வராமலே உங்கள் உடலில் இருந்துக்கிட்டு இந்த அனைத்து பந்தனத்தையும் மறந்தால், உடலே இல்லாமல் ஆத்மா இருந்தால் எப்படி எந்த நினைவும் இல்லாமல் இருக்கும், அதே நினைவில் உடலில் இருந்து கொண்டே இருந்தால்
அதுதான் ஜீவன் முக்தி, அதுதான் உயர்ந்த நிலை. ஸோ இதை இன்னும் ஒரு விதமாக கூட புரிஞ்சுக்கலாம். சின்ன வயசுலலாம் இந்த குழந்தைகள் பத்திரிக்கையில் விளையாட்டு போட்டியில் வந்து ஒன்று வைப்பாங்க, மேஸ் அப்படின்ட்டு. ஒருத்தர் நடுவில் இருப்பான், சுற்றி ஒரு ரவுண்டு அல்லது ஒரு மாதிரி ஸ்கொயர் அந்த மாதிரி ஷேப்பில் வரிசையாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய சர்க்கிள் சுற்றி இருக்கும். அவன் வந்து அந்த நடுவில் இருக்கிறவன் வெளியில் வரணும். ஆனால் பார்த்திங்கன்னா இப்படியே வந்துக்கிட்டே இருப்பான், அங்கே பார்த்தா ஒரு லாக் இருக்கும், முட்டு சந்து மாதிரி இருக்கும், அவனால் வர முடியாது. அப்புறம் திரும்பி ரிவர்ஸில் போய் வேறு இடத்து வழியாக வரணும். இப்படியெல்லாம் இருக்கும். இதை வந்து ஒரு விதத்தில் ஆத்மா இப்போ பந்தனப்பட்டு இருப்பதை அல்லது சிறைப்பட்டு இருப்பதை குறிக்கிறதாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அந்த மேஸில் வந்து வழி இருக்கும் இல்லையா. நிறைய இடத்துல அடைபட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வழி இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சி வெளில வரணும். ஆனால் ஆத்மா சிக்கிக்கிட்டு இருக்குது பாருங்கள், இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு வழியே இருக்காது, எல்லா இடத்துலையும் லாக்காக இருக்கும். அதனால தான் யாருமே இறக்கிறதுக்கே விரும்பலையே இல்லை, தப்பிச்சு போகிறதுக்கான வழியே தெரியல. அது திரும்ப திரும்ப இங்கேயே நான் இங்கே இருக்கணும், இந்த உடம்புல இருக்கணும்னு நினைக்கிறான். அப்படின்னு அர்த்தம், சிறைப்பட்டு இருக்கிறதே அவனுக்கு பிடிச்சிருக்குது. சிறைப்பட்டு இருக்கிறோம், இதிலேருந்து நம்ம சுதந்திரம் அடையணும் அப்படின்னு கூட அவனுக்கு தெரியல. ஸோ அப்படி இதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை சொல்வது தான் உண்மையான ஆன்மீக ஞானம். ஆனால் இந்த ஆன்மீக ஞானம், சத்தியமான ஆன்மீக ஞானம், சத்தியமாக எந்த மனுஷனுக்கும் தெரியாது. எந்த மதத்திலும் ஆத்மா விடுதலை அடைவதற்கான வழி டைரக்டாக சொல்லப்படல, இன்டைரக்டாக இருக்குது. அதுவும் அப்படியே ரொம்ப சுற்றி அது கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா மதத்துலேயுமே. ஸோ அதுவும் தெரிஞ்சு எழுதலை, எழுதுனது எல்லாமே மனிதர்கள் தான். ஸோ அவங்க மூலமாக வெளிப்படுது அது. அது அதில் வந்து என்ன மறைஞ்சிருக்குன்னு கூட எழுதுனவங்களுக்கே தெரியாது, இப்போ படிக்கிறவங்களுக்கு எப்படி புரியும். ஸோ அப்படி ஆத்மாவை விடுதலை அடைய வைக்கக்கூடிய ஞானத்தை கடவுளுக்கு மட்டுமே தெரியும். ஸோ அதை கொடுப்பதற்காக தான் கலியுகத்தின் இறுதியில் அந்த சிவபெருமானே இந்த பூமிக்கு வரார். அவருடைய இருப்பிடமாக பரந்தாமத்தை விட்டு செம்பர் நிறமான ஒளி உலகத்திலேருந்து கடவுள் வரார். ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியாக கடவுள் இருக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்களாக நாமும் அப்படி தான் இருக்கிறோம், பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறோம். ஆக்சுவலாக இதை சொல்வதற்கு தான் வராரே கடவுள். கடைசின் ஒரு வருடம், உலகம் அழிவதற்குன்னு ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி இந்த ஞானத்தை சொல்கிறார். ஏன்னா அவர் நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்தெல்லாம் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க மாட்டார். ஸோ தனக்கென்று சொந்த உடலை எடுக்காத காரணத்தினால்தான், சிவபெருமான் ஆத்மாவாகவே இருக்கிற காரணத்தினால் அந்த ஆத்ம ரூபத்தை தான் லிங்க ரூபமாக நம்ம பூஜை பண்ணுறோம். ஸோ அப்படி ஆத்மாவை அனைத்து சிறைகளிலிருந்தும் விடுவிப்பதற்காக சிவபெருமான் கொடுக்கறோடைய ஞானத்துடைய சாரம் என்ன அப்படின்னா, உங்களா ஆத்மான்னு ஒன்று இருங்க. ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் பண்ணுறது ஆத்மா தான். ஆத்மாவில் இருக்கிற வரைக்கும் உடலை பயன்படுத்தி பண்ணும். ஆத்மா உடலை விட்டு வெளியேறிடுச்சுன்னா இந்த உடம்பால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கடவுள் சொல்கிறது என்னென்னா, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செஞ்சுட்டே இருங்க. அவர் செம்பர் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஸோ உடல் இருப்பதையே மறந்து ஆத்மான்னு உணர்ந்து, ஏன்னா ஆத்மா உடலை விட்டு எப்போ விடுதலை அடையும், இறந்தால்தான். உயிரோடு இருக்கும்போது இறந்துட்டதா நினைங்க, உடலிலிருந்து வெளியேறி விட்டதாக நினைங்கள். அந்த வெறும் ஆத்மாவாக நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து, ஆனால் உடலை விட்டே ஆத்மா வெளியில் வந்தால் கூட புத்தியினால் பல விஷயத்தில் அது வந்து கட்டுப்பட்டு இருக்கு, வெளி உலக பந்தனம். ஸோ அதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடணும். ஸோ அதுக்கு முதல் முயற்சியாக மிகப்பெரிய தடையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உடல் அப்படிங்கிற உணர்வு. ஸோ அதனால்தான் உடல் என்ற ஒன்று இருப்பதையே மறந்துடுங்க, ஒளியாக நினைங்க, உங்களை ஆணாகவோ பெண்ணாகவோ நினைக்காதீங்க அப்படிங்கிறார். ஏன்னா உடல் இருந்தால் தானே ஆண் பெண் சொல்கிறதுக்கு, உடல் இல்லைன்னா வெறும் ஆத்மா. இந்த ஆத்மா ஆண் உடல்லையும் பிறக்கும், பெண் உடல்லையும் பிறக்கும், மாறி மாறி தான் பிறக்கும். இப்போ உடல் உணர்வில் வெளில வந்துச்சு, பட் ஆனால் ஆத்மாவுக்குள்ளே இந்த உணர்வுகள் இருக்குது, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் சுயநலம் பேராசை பொறாமை எல்லாமே. ஸோ அதிலிருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா, இதிலிருந்து எப்போவுமே விடுபட்டு இருக்கக்கூடியவர் சிவத்தந்தை. அவர் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார் இல்லையா, அவரை மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருங்க. அவ்வளவு பரிசுத்தமானவருடைய குழந்தை நான் அப்படின்ற உணர்விலே இருங்கன்றார். ஸோ இதுதான் சாரம். அப்படி இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும், தூய்மையாக தூய்மையாக அது எதிலெல்லாம் சிறைப்பட்டு இருக்குது, பற்று அந்த உறவுகள்
மனிதர்கள் மேலே உள்ள பற்று, பொருட்களின் மேலே உள்ள பற்று, தன் உடல் மீது, தன்னுடைய அழகின் மீது உள்ள பற்று, தன்னுடைய திறமையின் மீது உள்ள பற்று, தன்னுடைய சொத்து மீது உள்ள பற்று. ஸோ இது எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடும் அப்படிங்கிறார். ஸோ உடலை விட்டு உயிர் உண்மையிலேயே பிரியுது, அதாவது மரணத்திற்கு முன்பு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பயிற்சி செய்து அனைத்து பற்றிலிருந்தும் விடுபடுறீங்களோ அந்த அளவிற்கு இந்த உடலை விட்ட பிறகு இந்த உலகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாகும்போது அந்த சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியை உங்களால் அடைய முடியும். ஸோ அதில் நம்பர் ஒன் பதவி தான் ஸ்ரீ நாராயணன் பதவி, அதை கூட நீங்கள் முயற்சி செய்து அடைய முடியும். ஸோ யார் முக்தி அடையணும்? எல்லாருமே அடையணும். ஏன்னா உலகம் அழிகிற நேரம், எல்லா ஆத்மா மேலே போய் தான் ஆகணும். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஆத்மா தூய்மையானால் தான் போக முடியும். ஸோ அப்போ காட்டில் இருக்கிற சன்னியாசிக்கு தான் முக்தி தேவை அப்படின்னு கிடையாது, எல்லோருக்குமே இப்போ தேவை. ஆனால் எல்லோருமே குடும்பத்தில் இருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், அப்போ மனிதர்களோடு நாம் பழகிறோம். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் நிரம்பி வழியுது. ஸோ அப்போ அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்க முடியும்? ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உடலை பார்க்காதே ஆத்மாவை பார் அப்படின்னு. ஸோ ஆத்மாவை பார்க்கணும். புருவமத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது அப்படின்ற உணர்வில் தான் மற்றவர்கள் கூட பேசணும். ஸோ மற்றவர்களை ஆத்மான்னு பார்க்குறது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு பிறருடைய உடலை பார்க்காமல் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உடலை பார்த்தாலே நீங்கள் ஆத்மாவை பார்க்க முடியாது. ஸோ இந்த விஷயம்தான் அங்கே காந்தாரி கண்ணை கட்டினதுடைய உண்மையான அடையாளம். அவங்க உடலை பார்க்கலை, ஆத்மாவை பார்க்குறாங்க அப்படிங்கிறது. அதை பார்த்தும் பார்க்காம இருக்கக்கூடிய இந்த பயிற்சியை தான் கண்ணை கட்டிட்டு அங்கேயே இருக்கிறாங்க அவங்க கூடவே இல்லையா. அப்போ கண்ணை கட்டினா ஸ்தூலமாக உடல் தெரியாது, அப்போ என்ன தெரியும்? இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அவங்க பேசுறதன் மூலம், அவங்க வெளிப்படுத்துகிற குணத்தின் மூலமாகத்தான் அவங்க தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் உண்மையில் அதையும் பார்க்கக்கூடாது. இப்போ எதை பார்க்கணும்? ஆத்மா, அதோடைய உண்மையான குணத்தை பார்க்கணும். ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாருமே ஃப்ராடுங்க இல்லையா, கௌரவர்கள், திருதராஷ்டிரன் எல்லாமே. ஸோ அவங்களுடைய குணத்தை பார்த்தா இவங்களுடைய குணமும் கெட்டு போயிடும். அப்போ அதையும் பார்க்கக்கூடாது, ஆத்மாவை மட்டும் பார்க்கணும். அந்த ஆத்மா ஆரம்பத்தில் கடவுள்கிட்ட இருந்து முத முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது தெய்வீக குணம் நிரம்பியதாக இருக்கும். ஸோ எல்லாரும் எடுத்தோடனே சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. சொர்க்கத்துக்கு வருவதற்கு தகுதியற்ற ஆத்மாக்கள் நேரடியாக நரகத்துக்கு தான் வரும். நரகத்திலே வந்தால் கூட ஆரம்பத்தில் பரிசுத்தமாக தான் இருக்கும். அந்த பரிசுத்த தன்மையை மட்டுமே நீங்கள் பார்க்கணும். ஆத்மாவுடைய உண்மையான குணமான அந்த அமைதி, அன்பு, ஆனந்தம், தூய்மை, இதை மட்டுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இதை கண்ணை கட்டிக்கிட்டு காந்தாரி பண்ணுற அதே விஷயத்தை கண்ணை கட்டாமலே குந்தி தேவி பண்ணுவாங்க இல்லையா. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய மகன்களை கொல்றதுக்காக அவ்வளவு சதி திட்டம் தீட்டுறானே இந்த துரியோதனன் அப்படின்னு ஒரு தடவை கூட அவன் முன்னாடியோ அல்லது அவனுக்கு பின்னாடியோ அவனை பற்றி தவறான ஒரு எண்ணம் கூட வைக்காமல் இருப்பாங்க குந்தி தேவி. ஸோ அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, ஆத்மாவை மட்டும் பார்க்கும் பொழுது விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்முடைய கடமையை நிறைவேற்ற முடியும். அதே மாதிரி குந்தி தேவி கூட கௌரவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க இந்த போரில் பாண்டவர்களை வெல்ல, அதாவது தன்னுடைய குழந்தைகளை வெல்வதற்கு கௌரவர்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் கொடுப்பாங்க தாயின்ற முறையில். ஸோ பாண்டவர்களும் கௌரவர்களும் அடிச்சுக்கிறது தான் நமக்கு தெரியும் மகாபாரதத்தில். ஆனால் மகாபாரதத்துடைய நோக்கம் அது கிடையவே கிடையாது. அது உண்மையில் நமக்குள் நடக்கிற யுத்தம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணங்கள் அதிகமாக வளர்ந்துருச்சு கலியுகத்தின் இறுதியில். ஆனால் ஆரம்பத்தில் இந்த பூமி சொர்க்கமாக கடவுள் படைக்கிறார், அங்கே தெய்வீக குணம் மட்டுமே இருந்தது 2500 வருஷத்துக்கு. ஏன்னா அங்கே ஆத்மான்ற உணர்விலே இருந்தாங்க, உடல்ன்ற உணர்வே வரல, அதனால் அசுர குணமே வரல. ஸோ 2500 வருஷம் கழிச்சு இந்த பூமி நரகமாகும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அசுர குணம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பம் இதுக்கெல்லாம் அடிமையாக ஆரம்பித்தோம். அது காலப்போக்கில் என்னாச்சு, அதோடைய அளவு அதிகரித்து நல்ல குணமெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. ஐந்தே பாண்டவர்கள் சொல்கிறாங்களே அந்த மாதிரி குணம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் அசுர குணம் நிறைய, கௌரவர்கள் 100 பேர் இருக்காங்களா, அந்த மாதிரி விஸ்தாரமாகிடுச்சு. இப்போ அவ்வளோ விஸ்தாரமாக இருக்கக்கூடிய அந்த அசுர குணத்தை நம்ம அழித்து நமக்குள்ளே கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக குணத்துக்கு ஞானம் என்கிற தண்ணீர் ஊற்றி 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 அதை அதிகப்படுத்த வேண்டும்.
இதுதான் உண்மையில் மகாபாரத போர். ஸோ இன்றைக்கி நாம் பல பிரச்சனையில் சிக்கிக்கிறோம். ஏழ்மை, ஊனமாக பிறக்கிறது, பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றம், இது எல்லாமே ஆத்ம செய்த பாவத்திற்கு தண்டனையாக கிடைக்குது. ஸோ அப்போ அந்த பாவத்திலிருந்தும் நாம் விடுபட முடியல, பாவத்தினாலையும் நாம் சிறைப்பட்டு இருக்கிறோம், அந்த பாவத்திற்கான பலனாகிய தண்டனையினாலையும் நாம் சிறைப்பட்டு இருக்கிறோம். ரெண்டுத்துலேருந்தும் தப்பிக்க முடியல, செய்த பாவம் அதற்கான தண்டனை வரும். சரி, இனியாவது பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் செய்யாமலே இருக்க முடியல, அந்தளவுக்கு அதுக்கு அடிமையாயிட்டும், அதாவது சிறைப்பட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பாவமும் தண்டனைகளும், பற்று, காமம், கோபம், பேராசை, அகங்காரம், இது எல்லாம் தான் அந்த மேஸ், அந்த மாய வலையிலிருந்து நம்மளால் வெளியில் வர முடியாத மாதிரி ஒவ்வொரு பக்கமும் தடுப்பு சுவராக இருக்குது. ஸோ சுற்றி இருக்குது, ஒரு பக்கம் கூட ஓப்பனிங்கே இல்லை வெளில வர்றதுக்கு. ஸோ அதுக்கு எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற வழி மனிதர்கள் யாருக்குமே தெரியாது. மனிதர்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறாங்களே, காமம் வச்சுக்கலாம் தப்பில்லை, கருமீன் சாப்பிட்லாம் தப்பில்லை, அது எப்படின்னா ஏற்கனவே அவன் சிக்கிட்டு தான் இருக்கிறான், இன்னும் சிக்கிறதுக்கான வழியை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியல, எந்த மதத்தவருக்குமே அதுதான் பிரச்சனை, கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அதை சொல்வதற்கு தான் கடவுள் கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இதை வந்து முரளி அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது, யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதை அவசியம் தினம் தினம் படியுங்கள். சரி, இப்போ இந்த தடை இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற வழியை கடவுள் சொல்கிறார். ஏன்னா சுற்றி கன்ஃபார்மாக சவுறு இருக்குது, எங்கேயுமே கேப்பே இல்லை தப்பிச்சு போகிறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும், அதற்கான வழி சொல்கிறார். என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பார்க்காம விட்டிங்கனாலே அது காணாமல் போயிடும் அப்படிங்கிற. ஏன்னா இது எல்லாமே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்துக்கும் பேஸ் மூலம் நான் உடல் என்று நினைப்பது தான். அந்த உடலை நீங்கள் பார்க்கறத விட்டாலே மற்றது எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ அதுதான் காந்தாரி வந்து கௌரவர்கள் மத்தியிலிருந்தும் நல்லவளாகவே கடைசி வரைக்கும் இருந்தது. காரணம், உடல் உணர்வில் அவங்க இல்லை, யாருடைய உடலையும் பார்க்கல, அந்த உடல் சார்ந்த உறவையும் அவங்க பார்க்கல, தன்னுடைய உண்மையான குணத்தில் நிலைச்சிருக்கிறாங்க, தன்னுடைய உண்மையான ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான அர்த்தம். ஸோ மனிதர்களை பார்த்தால் நம்மளுடைய புத்தி தடுமாறுற மாதிரி நாம் செய்கிற காரியத்தில் கூட புத்தி போய் சிக்கிக்கும். ஸோ அந்த காரியத்திலும் நம்ம புத்தி சிக்காமல் விளக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் கர்மயோகம். இதை வந்து அற்புதமாக பைபிளில் இயேசு கிறிஸ்து முன்னாடி ஒரு விபச்சாரம் செய்து கையும் களவுமாக அகப்பட்ட ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வந்து இயேசுக்கிட்ட கேட்குறாங்க, இயேசு சிக்க வைக்கிறதுக்காக. ஏன்னா மோசஸ் சட்டப்படி அந்த மாதிரி பெண்ணை வந்து கலால் அடித்து கொல்லணும், இவர் தான் அப்படிலாம் பண்ணக்கூடாது, அன்பாக இருக்கணுன்றாரு, இப்போ ஏதாவது ஏடக்கூடமாக சொன்னால் இவரை காலி பண்ணிடலான்ற அந்த பிளானில் வராங்க. ஸோ அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்துகிட்ட கேட்குறாங்க, இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கிறா, என்ன பண்ணலான்ட்டு. அப்போ இயேசு வந்து கீழே தரையை பார்த்து ஏதோ கோலம் போடுற மாதிரி போட்டுக்கிட்டே அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறார். திரும்ப திரும்ப கேட்கும்போது அப்படியே ஏந்திரிச்சு, உங்களில் யார் உத்தமனோ அவன் முதல் கல்லை எறியட்டும் அப்படின்னு சொல்லிடுறார். சொல்லிவிட்டு அவர் பட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. அப்புறம் எல்லா யாருமே அடிக்காமல் போயிடுறாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அவர் அண்ணாந்து பார்க்கும்போது அந்த பெண் மட்டும் இருக்கிறார், உன்னை நானும் நியாயம் தீர்ப்பதில்லைன்னு சொல்லி அந்த பெண்ணை விட்டுறார். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து மன்னிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும், அதே மாதிரி பாவம் செய்யாதவன் யாருமே இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லோரும் கவனிக்க தவறு செய்தி என்னென்னா, இன்னும் நிறைய பேர் அவர் என்ன எழுதிட்டு இருந்தார் அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் உங்களுடைய புத்தி அதில் போய் மாட்டிக்கும். ஸோ புத்தி மாட்டிக்கிச்சு அப்படின்னா முதல்ல நிம்மதி போயிடும், நிம்மதி போனாலே நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் தவறாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதிலிருந்து புத்தியை விளக்கிறார். ஸோ அந்த விஷயத்தை அவர் பார்க்காமல் இருக்கிறார், பார்ப்பதை தவிர்க்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி காட்டப்பட்டு இருக்குது. கரெக்டாக சொன்னால் காந்தாரி கண்ணை கட்டின மாதிரி தான். ஸோ அப்போ பார்க்காம இருக்கிறதுனா, சரி அப்பா வராங்க, அம்மா வராங்க, மனைவி வராங்க, அப்படி கண்ணை முடிக்கிறதா? அப்படி கிடையாது. கண்ணை திறந்தால் என்ன தெரியுது? அப்பா வராரு, அவர் அப்பான்னு தெரியுது இல்லையா, அவருடைய உருவம் மட்டும் தெரியல, அவர் அப்பான்னு தெரியுது, அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியுது. ஸோ பற்று, வெறுப்பு, ஏதோ ஒன்று வருது. இது எல்லாமே தெரியாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அவங்கள பார்க்காமல் இருக்கிறதுன்றது. இல்லையா, வெறும் உடம்பை மட்டும் பார்க்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது.
ஏன்னா அந்த உறவுகள், அவங்களுடைய குணங்கள், இது எல்லாமே அந்த உடல்னு நினைச்சதுனால அவங்க வெளிப்படுத்திய குணங்கள். இல்லை உங்ககிட்ட ஒரு அன்பான அப்பா இருக்கிறார்னா அவர் தன்னை உடலாகவும் அவருக்கு பிறந்த உங்களையும் ஒரு உடலாகவும் நினச்சிட்டு அந்த அன்பு பொழிகிறார். அந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னா ஆத்மா இருக்க தான் போதும், ஆனாலும் அழுவார். ஏன், அந்த உடம்பை தான் அவர் பார்த்தார், அது அதனால் அது போயிடுச்சேன்னு அழுகிறார். ஆனால் அந்த ஆத்மா எப்போவுமே இருக்க தான் போகுது, ஆனால் என்ன சொன்னாலும் சமாதானம் அடைய போகிறது கிடையாது. ஸோ சொர்க்கத்தில் தங்க மாட மாளிகை இருக்கும் மனிதர்கள் அவ்வளோ அழகானவர்களாக, தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக, பர்ஃபெக்டான உறவு சுயநலமே இருக்காது, வெறும் அன்பு தான் இருக்கும் சொர்க்கத்தில். ஆனாலும் அது சொர்க்கமாகவே இருந்ததுக்கு, சுகம் கொடுக்கக்கூடியதாகவே இருந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தும் பார்க்காமல் இருக்கும் பழக்கம் இயல்பாகவே அவர்களுடையதாக இருந்தது. அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் மட்டும் இருந்ததே தவிர கண்ணுக்கு தெரிகிற இந்த உடல் மீது இல்லை. அதனால் பற்று வரலை, அதனால தான் அவங்க சுதந்திரமாக இருந்தார்கள். ஒரு பாட்டு கூட ஒரு இல்லை சினிமா பாட்டு, சொர்க்கமே இருந்தாலும் சாரி சுதந்திரம் மட்டும் இல்லாமல் சொர்க்கமே இருந்த என்ன பயன். ஸோ ஆத்மா சுதந்திரமாக இருந்தால்தான் சொர்க்கம் சொர்க்கமாக இருக்கும். ஆனால் அவங்க எழுதுந்து வேறு அர்த்தத்தில் எழுதிட்டாங்க. ஸோ ஆத்மா சுதந்திரமாக இருக்கிறபோது சொர்க்கம் சொர்க்கமாகவே நம்ம வச்சுருக்கிறோம், ஆனந்தமாகவே இருக்கும். இன்னொன்று, உங்களுடைய கவனமே ஆத்மாவில் இருக்கிறதுனாலேயே ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆனால் வெளியில் உள்ள விஷயத்தில் மயங்கின காரணத்தினால தன்னுடைய குணமே ஆனந்தம்தான், ஆனந்த அமைதி தான் அப்படிங்கிறத மறந்து வெளியில் தேடுறோம் அழியக்கூடிய பொருள் நபர்களின் மூலமாக. ஸோ அவர்கள் மூலமாக கிடைக்கிற அந்த ஆனந்தம் அமைதியும் அழியக்கூடியது, தற்காலிகமானது. ஸோ இப்போ அந்த தடையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா உங்கள் தொடர்பில் வர ஒவ்வொருத்தரும் வெறும் ஆத்மான்னு பார்க்கணும். இதை இன்னொரு விதமாக ஈஸியாக சொல்லணும்னா, உங்கள் அப்பா வராரு அப்படின்னா ஆத்மா அப்படின்னு பார்க்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அது உடல் கிடையாது. அந்த உடல் மூலமாக தான், உடலில் வச்சு தானே நீங்கள் அப்பான்னு சொன்னீங்க, அப்போ அது எனக்கு அப்பாவும் கிடையாது. அதே மாதிரி மனைவி பார்க்குறீங்கன்னா அந்த உடலை நான் பார்க்கல, ஆத்மாவை பார்க்குறேன். அந்த உடலே இல்லைன்னா எப்படி உங்களுக்கு மனைவி ஆச்சு, அப்போ அது மனைவியும் கிடையாது. அதே மாதிரி தான் என் குழந்தையும் கிடையாது, என் கணவனும் கிடையாது, என் அப்பா அம்மா கிடையாது, என்னுடைய பேரப்பிள்ளைகள் கிடையாது, சகோதரர் கிடையாது, நண்பன் கிடையாது, பகைவன் கிடையாது. என்னுடையவர் ஒரே ஒருவர் சிவத்தந்தை, அவருக்கு எப்பவுமே உடல் கிடையாது. ஸோ அவருடைய குழந்தையாகிய எனக்கும் உடல் கிடையாது. ஸோ இந்த பயிற்சி எந்த அளவுக்கு பக்காவப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு என்னாகும், யாருமே என் இது கிடையாதுன்றது ஆழமாக உங்களுடைய புத்தி நம்ப ஆரம்பிக்கும். அப்போ வரும் பாருங்கள் ஆனந்தம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆனந்தம் இல்லாதது காரணம் நிறைய விஷயம் என்னதுன்னு நினைக்கிறீங்க, நினச்சதுனால இது என்னுடையது அல்லது எனக்கு எதிரானது, இது எல்லாமே உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா டக்குன்னு துக்கம் வந்துடும். ஆனால் இங்கே இருக்கிற யாருமே என்னுடையவர் கிடையாது, என்னுடையவர் அழிவற்ற தந்தை சிவபரமாத்மா, அழிவற்றவர் அவர், அவர் தான் எனக்கு அப்பா, அவர் தான் என்னுடைய அம்மா. ஸோ சாகாத அம்மா, சாகாத அப்பா, அப்புறம் எதுக்காக நம்ம கவலைப்பட போகிறோம், கூடவே இருக்கிற இல்லையா, அவருடைய அந்த நினைவிலே இருக்கும்பொழுது அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். ஆனால் அந்த ஆனந்தம் கட்டாகிறது காரணம் என்னென்னா, அவருடைய நினைவு நம்மளால் கெட்டியாக பிடிச்சிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வெளி உலக விஷயத்தில் மயங்கி கடந்துருக்குறோம். ஸோ திரும்ப திரும்ப உங்களுடைய புத்தி இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தையே சிந்திக்குதுன்னு என்ன அர்த்தம், மயங்கி மயங்கி கீழே விழுது. இறைவன் நம்மளை நிமித்தி வைக்கிறார், ஆனால் புத்தி அந்த கடந்த 2500 வருடம் நரகத்தில் வெளி உலக விஷயத்துக்கு மயங்கின புத்தி மயங்கிக்கிட்டே இருக்குது. கும்பகர்ணம் மாதிரி எழுப்புறார் ஞானத்தை கொடுத்து. ஸோ அந்த ஞானம்தான் முரளி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி சுற்றி நடக்கிற எதையுமே பார்க்காமல் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம், பார்க்காமனா பார்க்காம எப்படி இருக்க முடியும். இல்லை வேலைக்கு போகும்போது நான் யாரையுமே பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல, ரோட்டில் நடக்கும்போது யாரையுமே பார்க்க மாட்டேன்னு இருந்தால் ஆக்சிடென்ட் ஆக வேண்டியதான், அப்போ இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே சதா ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ சுதந்திரமாக இருக்கும், யாருமே என்னுடையவர்கள் இல்லை, அப்போ யாருக்கு என்னன்னாலும் நீங்கள் கவலைப்பட போகிறதில்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு ஞானம் தெரியும், கர்மத்தின் விதிப்படி தான் நடக்கும், பாவம் செய்தால் அதற்கான தண்டனை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் உடம்புக்குள்ளே ஆத்மா மாட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த தண்டனை, உடம்பு விட்டு வெளில வந்துருச்சுன்னா, உடல் நான் என்கிற உணர்வை மறந்துருச்சுன்னா, சுற்றி இருக்கிற உடல் எல்லாம் எனக்கு எந்த விதத்திலும் சம்மந்தம் இல்லைன்னு புரிஞ்சிடுச்சுன்னா அது ஆனந்தமாக இருக்கும். ஸோ மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய நினைத்தால் அதைத்தான் பண்ணணும், இந்த ஞானத்தை கொடுக்கணும், அல்லது அவர்கள் இந்த ஞானத்தை எடுக்கக்கூடிய சக்தியை அடையணும் அப்படிங்கிற சுப எண்ணம் எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இது மட்டும்தான் அவங்களை பாதுகாக்கும், மற்றபடி பாவம் செஞ்சுட்டு வந்தால் தண்டனை அனுபவிக்க தானே செய்வான்.
அதை நீங்கள் உங்களால் தர்த்திட முடியுமா? உங்கள் குழந்தையாகவே இருந்தால் கூட. அப்போ அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தீங்கன்னா, புரிய வச்சிங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் புரிஞ்சுக்குவாங்க. அதுவும் இருக்குது, எல்லோரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. வேதாந்தவாதம் பேசிய நேரத்தை வீணாக்கிடுவாங்க. ஸோ அப்போ கடவுள் உங்களை ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்றதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குது இல்லையா? அவரை நினைவு செய்யணும், மற்ற யாரையும் நினைக்காமல் இருக்கணும். ஸோ யாரையும் நினைக்காமல் இருக்குன்னா இந்த பயிற்சி பண்ணணும். அவங்க அந்த உடலை நான் பார்க்கவில்லை, அந்த உடல் யார் என்றே எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கே உடல் கிடையாது. உடல் இருந்தால் தானே அவங்க எனக்கு உறவு வருவாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும். ஆனாலும் நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு உரிய கடமைகளை செய்வீங்க. ஆனால் இந்த கடமைக்கு நான் கட்டுப்பட்டிருக்கிறேன், அதனால் செய்கிறேனே தவிர திரும்ப அதற்குரிய பலனை நான் அவர்களிடம் எதிர்பார்க்க மாட்டேன். காரணம், அவர்கள் என்னுடையவர்களே கிடையாது. இதுதான் கடமையை செய், பலனை எதிர்பாராதே. கடமை செய்யணும். ஏன் அப்படின்னா, நாம் வந்து கடன்பட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ அதை தீர்க்கணும், அதற்காக செய்கிறோம். மற்றபடி அவர்கள்கிட்ட திரும்ப நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தால் ஏமாந்துடுவீங்க. காரணம், இது கலியுகம், எல்லாருடைய குணமும் மோசமாக இருக்கும். எந்த நேரம் எப்போ தன்னுடைய குணத்தை மாற்றுவார்கள் என்று தெரியவே தெரியாது, எந்த உறவாக இருந்தாலும். ஸோ அதை நீங்கள் இங்கே எதிர்பார்க்குறீங்க. ஸோ அதை தான் இயேசு கிறிஸ்து உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார், அப்படி கிடையாது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குழிப்பறிப்பாங்கன்ட்டு, அது நடக்கும். ஸோ என்னுடையவர்கள் நீங்கள் நம்பலைன்னா, அப்படி அவங்க ஏதாவது பண்ணால் கூட உங்களுக்கு அந்த வலி ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா என்னுடையவர்கள் நினைக்கும் போது தான் அந்த துரோகத்தை உங்களால் தாங்க முடியாது. என்னுடையவரே இல்லைன்னும்போது அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி எல்லாத்துலேருந்தும், இந்த உடலில் இருந்துக்கிட்டே உங்களுடைய புத்தியை விளக்குறீங்க பார்த்தீங்களா. இதுதான் உடலில் இருந்து கொண்டே முக்தி நிலை அடைவது, அதுதான் ஜீவன் முக்தி நிலை. இதற்கு இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பயிற்சி செய்யணுங்களோ அதை வைத்து தான் அடுத்த 2500 வருட சொர்க்கத்தில் ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழ்வோம். உடலில் இருந்தாலும் ஆத்மா என்கிற உணர்விலேயே நிலைச்சிருப்போம். அதனால தான் அங்கே நிரந்தரமாக ஆனந்தமாக இருக்கிறோம். ஸோ அதை அடைவதற்கு அந்த நம்மை சுற்றி பின்னப்பட்ட அந்த மாய வலை மேஸ், அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி, யாரை பார்த்தாலும் அந்த உடலை எரிச்சிடுங்க புத்தியினால். உடல் இருக்கிறதே தெரியாது, மீதி இருக்கிறது ஆத்மா தான். உடல் எடுத்தால் தான் உறவு. அப்போ ஆத்மாவுக்கு ஒரு உறவு இருக்குது, என்னது? பரமாத்மாவுடைய குழந்தை. நானும் பரமாத்மாவுடைய குழந்தை. அப்போ அது சகோதர ஆத்மா. இப்போ அந்த சகோதர ஆத்மாவுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும், அந்த ஆத்மாவையும் விடுவிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆத்மாவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை. ஸோ அந்த நன்மை செய்வதற்கு மட்டுமே நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். மற்றபடி அந்த பராமரிக்கிறது இதெல்லாம் இருக்குது, பட் அவங்க துக்கப்படுறாங்கன்ட்டு கூட உட்காந்து நீங்கள் துக்கப்படுறதுனால அவங்க துக்கத்திலேருந்து மீள போகிறது கிடையாது. ஸோ முதல்ல நாம் மீளணும், இந்த ஞானத்தை கொடுத்து அவங்களையும் மீட்பதற்கு நாம் உதவி செய்யணும், அவ்வளவுதான். இதுதான் உண்மையான ஆன்மீகம். ஆனால் இன்னைக்கு ஆன்மீகத்தில் அதான் பண்ணுறாங்க, நெருப்பில் நடக்கிறது, விபூதி வர வைக்கிறது, ஏதாவது சக்கரத்தை நினைவு செய்கிறது, அப்படியே குண்டலினி சக்தி மேலே ஏறுதான். இதனாலாம் ஆத்மா என்ன ஆகும்? ஏன்னா எல்லாமே திரும்ப திரும்ப உங்களுடைய கவனம் உடம்புலே தான் போயிட்டுருக்கு. உடல் உணர்வை முற்றிலும் அழித்து ஆத்ம உணர்வில் நிலை பெறுவதன் மூலமாக தான் ஆத்மா 5000 வருடத்திற்கு முன்பில் இருந்து என்னென்னலாம் அனுபவித்து இழந்தோமோ அதை மீண்டும் அடையிறோம். மீண்டும் அதே சொர்க்கத்திற்கு நாம் போவதன் மூலமாக. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.